ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ வந்து இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, நீங்க வந்து இந்த கூலிங் ஃபேன் டவுன்லோட் பண்ணீங்களா? அது வாங்கினீங்களா? ஓகே, அதோட கமெண்ட்ஸை நீங்க போடலாம். அது பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கீபோர்ட் ஸ்கின், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா கீபோர்ட் ஸ்கின்னு ஒன்று சொல்கிறா, என்னதான் இருக்கும் அப்படின்னு தான் யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து எங்கள் அம்மாட்ட வந்து நான் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் போது எதாவது சாப்பிட்டுட்டு இருப்பேன், அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் பசி அடங்கும், இல்லை நான் போய் டக்குன்னு போய் எடுத்துகிட்டு வருவேன் ஏதாவது. ஸோ வந்து ஆன்லைன் கிளாஸில் மிஸ் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்து வச்சுருப்பேன். அப்போ அந்த கீபோர்டில் பரவும் போது, எறும்பெல்லாம் வரும்போது எங்கள் அம்மாட்ட டெய்லியும் திட்டு வாங்குவேன். ஸோ வந்து அப்போ வந்து ஒரு ஷாப்புக்கு போகணும், லேன்ஸ்க்கு போனோம். ஸோ வந்து அங்கே வந்து கீபோர்ட் கவர் வச்சு யூஸ் பண்ணாங்க, கீபோர்ட் ஸ்கின் வச்சு. அப்போ நாங்கள் கேட்டவங்க இது என்னது அப்படின்னு கேட்கும்போது கீபோர்ட் ஸ்கின் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நாங்கள் வந்து என்ன பண்ணோம், கீபோர்ட் ஸ்கின்னை வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணோம். அது வந்து பார்க்கவே இப்படி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா. இப்போ நான் வந்து அதை போட போகிறேன். ஸோ வந்து இப்படி போட்டுட்டோன்னா இதில் நம்ம டைப் பண்ணுறது கூட தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் காணிக்கிறேன் உங்களுக்கு, தெரியுதா உங்களுக்கு? நான் இப்போ எழுதுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ வந்து இதான என்ன யூஸ் இருக்க போகுது, நம்ம வந்து தொடச்சா போதுமே, அதான் யோசிக்கிறீங்க. இதெல்லாம் என்ன ஒன்றும், நம்ம வந்து கீ, நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தால் அவங்க கீ அழுத்துவாங்க, அப்போது வந்து அந்த கீ வந்து என்னாகணும், டேமேஜ் ஆகும் பழைய லேப்டாப்பாக இருந்தால். ஸோ வந்து அது ரொம்ப பழைய லேப்டாப்பாக இருக்கும்போது அவங்க அழுத்தும் போது என்னாகும்னா அது உடஞ்சிரும் டக்குன்னு. ஸோ வந்து அந்த டைம் என்ன பண்ணலாம், புது லேப்டாப் தான் வாங்கணும் அப்படின்னு நம்ம ஒரு சுச்சுவேஷன் வராத அளவுக்கு கீபோர்ட் கார்வங்களை காத்துக்குது. ஸோ வந்து இதை வந்து நீங்கள் பிள்ளைங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது கூட இதை போட்டுக்கலாம். அது வந்து டஸ்ட் பட்டால் இது நம்ம கழுவணும் அப்படின்லாம் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் ஒரு ட்ரையான கிளாத் எடுத்து லேஸாக தொடச்சிட்டிங்கன்னா போதும். ஸோ வந்து எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க கீபோர்ட் கவர்டு உங்களோட கீபோர்டோட சைஸாக போட்டுருங்க. ஸோ வந்து அப்போ வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது உங்களுக்கு நான் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சி விட்றேன், அதில் நீங்கள் அமேசானில் தான் நான் வாங்கணும். உங்களுக்கு கீபோர்ட் ஸ்கின் அப்படின்னு போட்டால் போதும், உங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னா கீபோர்ட் சைஸை தான் பார்க்கணும். ஸோ வந்து நீங்கள் கீபோர்ட் சைஸை பார்த்துட்டு போட்டால் நல்லா அழகாக இருக்கும். ஸோ வந்து இந்த வந்து நிறைய கலர்ஸில் இருக்குது, என்ன பிங்க் கலரில் இருக்குது, கிரே கலரில் இருக்குது. நாங்கள் வந்து கிரே கலரில் தான் வாங்கியிருக்கோம், ஏன்னா எங்கள் கீபோர்டு வந்து கிரே கலரில் இருக்குது. ஸோ அதுக்கு மேட்சிங்காக வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிரே கலரில் வாங்கியிருக்கோம். ஸோ வந்து லைட் ப்ளூவில் இருக்குது, பிளாக்கில் இருக்குது, நிறைய கலர்ஸில் இருக்குது. பிளாக்கில் இல்லை, அந்த ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக ஒரு கலர் இருக்கும்ல, அந்த கலரில் இருக்குது. ஸோ வந்து இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.